குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கள் அக்காவோட ட்ரேட்மார்க் டொமேட்டோ சட்னி. இதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை இது நாலும் போட்டு தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடாதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்ல செவக்க வதங்கிறது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா செவந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். வச்சுட்டு அந்த சட்டியிலேயே எண்ணெய் ஊற்றணுன்னு தேவையில்லை. நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுகிறேன். நீங்கள் புளிப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கவங்க ஒரு வெங்காயத்துக்கு பதில் ரெண்டெண்ணம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு வதக்குகிறேன். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கின உடனே ஒரு அரை கிலோ தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன். போட்டு இதையும் வதக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு காயம் போடுங்க. போட்டுட்டு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியில் உப்பு போட்டு வதக்கும்போது அதில் தண்ணி ஊறும், அதனால் தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த தக்காளியிலே இவ்வளோ தண்ணி ஊறியிருக்கு பாருங்கள். இதை நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இதை இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே சட்டியிலேயே திரும்ப ஊற்றிட்டு அந்த மிக்சி பவுலையும் நான் கழுவி ஊற்றிடுறேன். அந்த தாளிப்பையும் போட்டுருவேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு சாம்பார் பொடி, நான் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் பொடி காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறைய தான் சாம்பார் பொடி போடுவேன். உங்களுக்கு சாம்பார் பொடி காரம் ஜாஸ்தி இருக்குன்னா குறைச்சி போட்டால் போதும். இல்லை சாம்பார் பொடிக்கு கூட தனி மிளகாய் தூள் போடணும்னா அதுவும் கூட போட்டுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல்லாக இருக்குன்னா தனி மிளகாய் தூளும் கூட போட்டுக்கலாம். போட்டு இதில் கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா சீனி போட்டாலும் போதும். கொஞ்சமாக சர்க்கரையோ சீனியோ போட்டுட்டு எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி லூஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால ரெண்டாவது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு கொதி வந்த உடனே மல்லியலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கோதம்பு தோசை கூடயும் இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு இது கொடுக்கும்போது இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுக்கலாம். இல்லை தாளிக்கும் போது முதல்ல நான் எண்ணெய் ஊற்றினேன் இல்லையா, அதுக்கு பதில் நெய் ஊற்றியும் தாளிச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.